வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. என்கிட்ட இருக்கிறது ஒரு சிஸ்டம் தான், இப்போ தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா காரைக்குடி தான். ஏன்னா மொத்தம் மூணு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து காரைக்குடியில் தான் இருக்கேன்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். இப்போ என்ன காரைக்குடியில் தான் இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தைங்க கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கேன். இங்கே நின்று பூ வாங்கிட்டு இருக்கிறது எங்கள் அத்தை ரெண்டு பேரும். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. நான் வருமதே வந்து கோயிலில் வந்து அவ்வளோவா யாருமே வரல. எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து வில்லேஜ். அந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா தேக்காட்டூர். அதுக்குள்ளே தான் எங்கள் கோயில் இருக்குது. எங்கள் கோயிலுக்கு வருஷம் வருஷம் வருவோம். நாங்கள் இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வருவாங்க. கோயிலுக்கு வேண்டிய பொருள் தான் நாங்களே வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த அபிஷேக பொருள் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ப்ளூ கலர் சாரி வந்து எங்கள் சித்தி, அங்கே உட்காந்துருக்கிறது எங்கள் சித்தப்பா. வேண்டிய பொருளெலாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம். அங்கே உட்காந்துருக்கிறது எங்கள் குடும்பம். அங்கே பார்த்தீங்கன்னா பூஜைக்கான தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு உள்ளது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சந்தனம், பால், அரிசி மாவு, விபூதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க. இது என்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க. இது என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லா அபிஷேகமும் முடிஞ்சிடுச்சு, தீபாவளி காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் கோவிலில் தான் தங்கணும். கோயிலில் எல்லோருக்கும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. எங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் சிறப்பு செஞ்சு வழி அனுப்புகிறாங்க. எங்கள் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐயனார் சிலை இருக்கும். அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க, முன்னோடி கருப்பருக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க. கருவறை அலங்காரம் பண்ண அலங்காரம் பரமேஸ்வரி அம்மன். இந்த சாமியை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியில் தான் பார்க்க முடியும். இந்த சாமி பேர் என்னன்னு தெரியல. இந்த சாமியை சுற்றி ஏன் வேலி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமி கீழே வந்து புதையில் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டே வெளியே போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகிற வழியில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேருமே என் சித்தி. அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள்.